வணக்கம். இப்போ நாம் இந்த வீடியோவில் நிஃப்டிக்குரிய இன்ட்ராடே பிரேக் அவுட் ரேஞ்சஸ் பற்றி பார்க்க போகிறோம். அதாவது இந்த ரேஞ்சஸ் தெரிஞ்சுக்கிறது மூலிமா நம்மளாலே வந்து ஓனாக ட்ரேடிங் பண்ண முடியும். அதுக்கு இந்த வீடியோ ரொம்பவே வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஃபஸ்ட்டு நிஃப்டி இன்றைக்கி என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். அது மூலிமா நாளைக்குரிய பிரேக் அவுட் ரேஞ்சஸும் வந்து எந்த மாதிரி இருக்கும் அப்படின்றத பற்றி தெரிஞ்சுக்கலாம். சேனலுக்கு புதுசாக வர்றவங்க, சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, ரிங் பெல் செலக்ட் பண்ணிக்கோங்க. ரிங் பெல் செலக்ட் பண்ணுற மூலிமா உங்களுக்கு தொடர்ந்து நோட்டிஃபிகேஷன்ஸ் வரும். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். சேனலினுடைய ஹோம் பேஜை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு அதில் நிறைய வீடியோஸ் வந்து பிளேலிஸ்டில் ஆட் பண்ணியிருக்கோம். ஸ்ட்ராட்டஜி ஓரியன்டாகவும் இண்டிகேட்டர்ஸ் ஓரியன்டாகவும் தமிழ் அண்ட் இங்கிலீஷ் ரெண்டு லாங்குவேஜ்லேயும் இருக்குது. அது பார்க்குற மூலிமா உங்களுக்கு நாலேஜ் வந்து கெயின் பண்ணிக்கலாம். இது போக நாங்கள் அட்வான்ஸான ட்ரேடிங் ஸ்ட்ராட்டஜியும் லெவல்ஸும் வந்து ப்ரொவைட் பண்ணுறோம். அதை பற்றி தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா இங்கே இருக்க நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கைடன்ஸ் கிடைக்கும். இது போக நீங்கள் டிமேட் மற்றும் ட்ரேடிங் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா வீடியோ கீழே இருக்க அந்த லிங்கை கிளிக் பண்ணிங்கன்னா அக்கௌண்ட் ஓப்பனிங் ப்ராசஸ் ஸ்டார்ட் ஆகும். நிஃப்டி நிஃப்டி பார்த்தீங்க அப்படின்னா இன்றைக்கி ஒரு டூ டேஸ் கழித்து அகெயின் வந்து இன்றைக்கி இந்த மாதம் முடிவில் ஒரு வழியாக ஒரு இன்னொரு பாசிட்டிவ் கேண்டில் வந்து ஃபார்ம் பண்ணியிருக்கு. ஓவரால் லுக்கில் பார்த்தீங்க அப்படின்னா இன்னமும் வந்து செக்டார் வைஸில் ஆட்டோ செக்டார் இன்னும் டவுனில் தான் இருக்குது. மாருதி இன்றைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா டவுனில் தான் வந்து ஆக்சுவலி பிரேக் பண்ணி லோ பிரேக் பண்ணி கடைசி நேரத்தில் கீழே தான் அகெயின் வந்து போச்சு. பெருசாக வந்து இன்னமும் வந்து செக்டார் வந்து ரெக்கவரி கொடுக்கல. போஸ்ட் ஷேர்லாம் வந்து இன்றைக்கி கொஞ்சம் ரெக்கவர் ஆக ட்ரை பண்ணிகிட்டு இருந்துச்சு. ஸோ இந்த மாதிரி ஷேர்ஸ் எல்லாம் ஃபஸ்ட்டு ஓப்பனிங்கில் பார்த்தீங்கனாலே இன்றைக்கி மார்க்கெட்டு கேப் டவுனில் ஓப்பன் ஆச்சு. 11,050 ஓப்பனிங்லேயே வந்து கிராஸ் ஆகி அதுலேருந்து டவுன் போச்சு. டவுன் போனது இருக்கலே ரொம்ப க்ரூஷியலாக சப்போர்ட்டிவாக இன்னொரு லெவல் பார்க்கப்படுது. இன்னையிலேருந்து அந்த லெவல் தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 10,999. இந்த ரேஞ்சை தொட்ட நெக்ஸ்ட்டு செகண்டில் பார்த்தீங்க அப்படின்னா நிஃப்டி ஒரு பயங்கரமான ரெக்கவர் கொடுத்துச்சு. அந்த ரெக்கவரில் போன பூஸ்ட் ஆகி அதில் ரெக்கவர் ஆகி ஸ்டாக்ஸ்லாம் ரெக்கவர் ஆனதில் தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 11,100 மேலே பார்த்தீங்க அப்படின்னா நிஃப்டி வந்து க்ளோஸ் ஆச்சு. இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரொம்பவே வந்து பவர்ஃபுல்லாக வந்து இது பண்ணுச்சு. ஸோ இதுக்கு நிஃப்டி வந்து பார்த்தீங்க அப்படின்னா இன்றைக்கி வந்து ஒரு வழியாக ஒரு நல்ல ஒரு புல்லிஷ்னஸோட மார்க்கெட்டை முடிச்சிச்சுன்னு சொல்லலாம். பட் மந்த்லி கேண்டில் எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா இது வரைக்கும் நடந்த 17 ஜூலை மாதம் இதில் இதுதான் வந்து இந்த ஜூலை மந்த்தினுடைய இதுதான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இருக்கிறதுலே ரொம்ப ஒரு மோசமான மந்த்தாக வந்து ஜூலை மந்த்திலே வந்திருக்கு. ஒரு பெரிய பேரிஷ் கேண்டில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதில் வந்து ஃபார்ம் ஆயிருக்கு. ஸோ இது பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஜூலை மந்த்துக்கே வந்து ஒரு இது இத்தனை வருஷத்தில் நடந்த ஜூலை மந்தில் ஒரு லாஸ்ட் ஒரு 17 இன்றைக்கி தான் வந்து ரொம்பவே வந்து ஒரு மோசமான ஒரு ஜூலை மந்த்தாக வந்து அமைஞ்சிருக்கு. இது பார்த்தீங்க அப்படின்னா மேபி எலெக்ஷன் முடிஞ்சு ஒரு கம்பேக் கொடுக்க வேண்டிய நேரத்தில் ஒரு பட்ஜெட் வந்து மீட் பண்ணாதனால ஆட்டோ செக்டாரில் இது போக எலக்ட்ரிக் வெஹிக்கிள்ஸ்க்கு மூவிங் வந்து கவர்மெண்ட் பண்ணுறனால இந்த மாதிரி நிறைய விஷயங்கள்னால பார்த்தீங்க அப்படின்னா மார்க்கெட் செம டவுன் போயிடுச்சு. பட் ஆனால் மார்க்கெட் வந்து என்ன தான் டவுன் போனாலும் ரெக்கவர் ஆகும்போது கண்டிப்பாக வந்து ரொம்ப வந்து ஒரு பவர்ஃபுல் ரெக்கவர் கொடுக்கும். அதனால் இன்வெஸ்டர்ஸ் வந்து இந்த மார்க்கெட்டை பார்த்து எப்போயுமே பயப்பட தேவையில்லை. ட்ரேடர்ஸ் வந்து எப்படி இதில் பிரேக் அவுட் யூஸ் பண்ணி எப்படி வந்து ட்ரேட் பண்ணலாம், இன்ட்ராடேல எப்படி ப்ராஃபிட் எடுக்கலாம் அப்படின்றதுலே வந்து ட்ரேடர்ஸ் கான்சென்ட்ரேட் பண்ணாலே போதும். ஓகே, இப்போதைக்கு பார்த்தீங்க அப்படின்னா 11,100 மேலே போயிடுச்சு. ஜூலை மந்த் ஃபினிஷ் ஆகிடுச்சு. நாளிலேருந்து நெக்ஸ்ட் மந்த் வந்து ஆகஸ்ட் வந்து ஸ்டார்ட் ஆக போகுது. நமக்கு ஆகஸ்ட் மந்த் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மேக்ஸிமம் வந்து பாசிட்டிவாக போகிறதுக்கு தான் வந்து நிறையாவே வந்து சான்சஸ் வந்து இருக்குது. ரொம்ப இனி டவுன் போகிறக்குரிய சான்சஸ் வந்து கொஞ்சம் கம்மி தான். ஷார்ட் டேர்ம்னுடைய கொஞ்சம் இது பார்த்தீங்க அப்படின்னா இந்த இதுதான் வந்து ஆக்சுவலி 10,999 தான் இப்போ மேஜராக பார்க்கப்படுது. இந்த லெவல் பிரேக் அவுட் ஆகாத வரைக்கும் ஆகஸ்ட் மந்த் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மார்க்கெட் வந்து கீழே வந்து வரவே வராது. எப்போ இந்த லெவல் பிரேக் அவுட் ஆகுதோ அப்போ தான் வந்து நெக்ஸ்ட் லெவலுக்கு வந்து போக முடியும் டவுன் சைடில். ஸோ இந்த லெவல் பிரேக் அவுட் ஆகாத வரைக்கும் ஆகஸ்ட் மந்த் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து டவுன் சைடு வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணல. நியூவாக வந்து அப்சைடில் இன்னமும் வந்து ஃபர்தராக வந்து என்னென்னலாம் மார்க்கெட் அப்சைடில் தான் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணப்படுது. பட் நாளைக்கு இன்ட்ராடேக்கு பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஃபஸ்ட் லெவலாக வந்து பிரேக் அவுட்டுக்கு வந்து பார்க்க போகிறது வந்து 11,060-70 இந்த 11,070-50 இந்த ரேஞ்செலாம் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சின்ன சப்போர்ட்டிவாக இருக்கும். நாளைக்கு வந்து இந்த ரேஞ்ச் இருக்க வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா நிஃப்டி வந்து நல்ல ஒரு பாசிட்டிவ் பயாஸில் நாளைக்கு வந்து ஒரு எக்ஸ்பைரி டே கொண்டு போகக்கூடிய சான்ஸ் வந்துருக்கும். பட் இந்த லெவல் வந்து பிரேக் அவுட் ஆச்சு, இந்த லெவலுக்கு கீழே போயிடுச்சு அப்படின்னா மார்க்கெட் அகெயின் வந்து 11,000 நோக்கி போகக்கூடிய சான்சஸ் வந்து அதிகமாக இருக்குது. ஸோ இந்த ஃபஸ்ட்டு பிரேக் அவுட் ஆனால் 11,070-50 ரேஞ்சை வாட்ச் அவுட் பண்ணிக்கோங்க. அப்சைடு வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து 11,150 ரேஞ்ச் தான் வந்து பார்க்கப்படுது. இந்த ரேஞ்சுக்கு மேலே போச்சுனாலே அகெயின் வந்து நிஃப்டி பிரேக் அவுட் ஆகி மேலே போகக்கூடிய சான்சஸ் வந்து அதிகமாயிரும். அப்போதைக்கு நீங்கள் பாசிட்டிவ் பயாஸில் வந்து எதிர்பார்க்கலாம். ஸோ இந்த 11,150 ரேஞ்சை நல்லாவே வந்து நோட் பண்ணிக்கோங்க.
அப்புறம் ஸ்டாக்ஸ்லேயும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ ரீசெண்டாக வந்து காஃபி டேனுடைய ஓனர் வந்து ஆக்சுவலி மிஸ்ஸிங் ஆனதுலேருந்து பார்த்தீங்க அப்படின்னா அவர் வந்து இறந்துட்டார் அந்த மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க, நியூஸஸ் வருது. ஸோ இதனால் பார்த்தீங்க அப்படின்னா மேஜர் ஷேர் ஹோல்டராக இருக்க அந்த ஷேர் ஹோல்டர் இறந்ததுனால அவருடைய கம்பெனியினுடைய ஷேர் பார்த்தீங்க அப்படின்னா டெய்லி வந்து ஓப்பனிங் ஆகும்போதே வந்து பார்த்தீங்க அப்படின்னா 20% வந்து கேப் டவுனில் தான் வந்து ஓப்பன் ஆகுது, அதில் ஃப்ரீஸ் ஆகிடுது ஆக்சுவலி. ஸோ இந்த மாதிரி தான் வந்து கண்டினியூஸாக போயிட்டுருக்கு. ஸோ முடிஞ்ச வரைக்கும் அந்த ஷேர்ஸ் இருந்துச்சு அப்படின்னா வெளியே வர ட்ரை பண்ணிடுங்க. இது போக நாங்கள் அட்வான்ஸான ட்ரேடிங் ஸ்ட்ராட்டஜியும் லெவல்ஸும் வந்து ப்ரொவைட் பண்ணுறோம். அதை பற்றி தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா என்னுடைய நம்பருக்கு வாட்ஸ்அப் இல்லாட்டி காண்டாக்ட் பண்ணுங்கள். டிமேட் மற்றும் ட்ரேடிங் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா வீடியோ கீழே இருக்க லிங்க்கை கிளிக் பண்ணிங்கன்னா அக்கௌண்ட் ஓப்பனிங் ப்ராசஸ் ஸ்டார்ட் ஆகும். ஃப்யூச்சரில் இந்த மாதிரி நிறையா வீடியோஸ் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ரிங் பெல் செலக்ட் பண்ணிக்கோங்க. நன்றி.